நான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வரேங்க. இந்த நம்ம விவசாய உலகம் விவசாய நண்பன் ரெண்டு பேர் பிரசாந்த் இனியன் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இவங்களோட வீடியோஸ் லாஸ்ட்டாக 2 இயர்ஸாக நான் வந்து பார்த்துட்ருக்கேங்க. எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சர், என்னோட பிளான் இன்டெகிரேட் ஃபார்மு, அதனால் ஒரு ஐடியா நாலேஜ் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கொசரம் தான் நான் அவ்வளோ லாங்கிலேருந்து இங்கே வந்தேங்க. பட் வந்ததுக்கு நல்லா எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. நல்லா ரியாலிட்டியாக எல்லாமே உண்மையாக என்ன நிலவரமோ, என்ன இப்போ மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அது எல்லாமே கிளியராக எங்களுக்கு சொன்னாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார், நன்றிங்க சகோ. வணக்கங்க. வணக்கங்க சகோ. இன்றைக்கி பயிற்சி வகுப்பு நடத்தியிருந்தேங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது எங்களுடைய முதல் பயிற்சி வகுப்பு. உங்களுக்கு பயனாக இருந்ததா என்ன ஏதுங்கிற தகவலை சொல்லுங்கள் சகோ. நாம் வீட்டில் வந்து கம்மியான அளவுக்கு தாங்க சகோ வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அடுத்த கட்டத்து என்னோட பண்ணையாக அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க சகோ. அருமையான கிளாஸு, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அடுத்து சாப்பாடு தான், சாப்பாடு போயிடுவோம். கிட்டத்தட்ட அப்படிதான் சகோ. கண்டிப்பாங்க சகோ. இப்போ இத்தனை நாள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் தான் பார்த்துட்டு இருந்தோம் சகோ. நேரடி அனுபவங்கள்னு பெரிய அளவுக்கு நமக்கு பண்ணை ரீதியான அனுபவங்கள் கம்மி தான். இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ரியாலிட்டி என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது போக குஞ்சு பராமரிப்பு, நோய் மேலாண்மைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமான இன்னுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல கலந்துரையாடலாக தான் இது இருந்து அமைஞ்சுது. நன்றிங்க சார். இன்டிகிரேட் ஃபார்ம்ஸ் வந்து சுற்றி பார்த்தீங்க, இவங்களோட ஃபார்மோட அமைப்பில் எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சகோ. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முயற்சி, அப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள் அப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த அளவுக்கு முன்னேறி இருக்காருங்கிறது வந்து இங்கே நமக்கு பார்த்தாவே தெரியுங்க. ஏன்னா ஒவ்வொரு அந்த ஷெட்டு அமைப்பே வந்து உள்ளே வந்தாவே நிறைய குப்பை இருக்கும், கூடவே அந்தந்த ஸ்டேஜுக்கு எதெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ அட்வான்ஸுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு பணைய ஆரம்பிக்கிறோம்னா அவரோட அனுபவத்துலேருந்து நம்ம எந்தளவுக்கு பணைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் நேரில் வந்து பார்க்கும்போது. பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்க இல்லைங்கண்ணா, இது எந்த விதமாக உங்களுக்கு பயனாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வணக்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது பயிற்சி. எனக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த இளங்குஞ்சு பராமரிப்பு. ஸோ குஞ்சுகள் வாங்கிட்டு வந்து எப்படி பராமரிக்கும் தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஸோ இந்த பயிற்சியில் வந்து குஞ்சுகள் பராமரிப்பு, அதுக்கு எப்படி ப்ரூடிங் செட்டப் பண்ணணும், எந்த மாதிரிலாம் தீவனம் போடணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. நன்றிங்க. எனக்கு வந்து கோழி பற்றி 0 knowledgeங்க. சரிங்க. உங்கள் வீடியோ பார்த்து ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சுங்க. ப்ரூடிங்லேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேருந்து மொத்தம் தாய்க்கொல்லி வரையும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆரம்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப பயனாக இருக்கும். பயிற்சி வகுப்பு கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு எப்படி பயனாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி கருத்து பதிவு பண்ணுங்கண்ணா. இந்த பயிற்சி வகுப்பு வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறது. இன்புட் வந்து இதிலேருந்து எனக்கு இனியன் அவர்களும் பிரசாந்த் அவர்கள், அவங்க மேடம் பூபதி மேடம், அவங்க எல்லாருமே வந்து நல்லா பயிற்சி வகுப்பு எடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஃபுட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஆனால் எங்கேருந்து வர்றீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு எப்படி பயனாக இருந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கண்ணா. நம்ம அதிலேருந்து வர்றேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஓரளவுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி யூஸ் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா உரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நிறைய கிடைக்கணும். நன்றி. மேலும் மேலும் நன்றி. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனால் இன்றைக்கி பயிற்சி வகுப்பு வந்துட்டு நாங்கள் முதல் முறை வச்சுருந்தீங்கண்ணா. கண்டிப்பாக. இந்த பயிற்சி வகுப்பு எப்படி உங்களுக்கு பயனாக இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறத நம்ம முதல் முறையாக நான் அந்த பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு குஞ்சுகள் பராமரிப்புலேருந்து, அதாவது முட்டையிலேருந்து குஞ்சு வெளியில் வந்ததுலேருந்து குஞ்சுகள் பராமரிப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஷெட் அமைக்கணும், எப்படி அதுக்கான தீவன முறைகள் என்ன, அதுக்கான தடுப்பு மருந்துகள் என்ன, நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமாகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட பயிற்சி வகுப்பு மூலமாக. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ங்க. ஆனால் இன்றைக்கி பயிற்சி வகுப்பு கலந்துக்கிட்டீங்கன்னா ஆமாங்க, உங்களுக்கு எந்த விதமாக பயனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு வந்து மிக சிறப்பாக நடந்ததுங்க. சரிங்கண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பு, இளங்குஞ்சுகள் பராமரிப்பு, அப்புறம் ப்ரூடிங் மெத்தேடு, இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அது வந்து எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நன்றிங்க. நன்றிங்க. சகோ, இன்றைக்கி வந்து பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பயனாக இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் சகோ. முக்கியமாக வந்து எல்லாம் சொன்னீங்க, என்னென்ன எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும்ன்றது ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் இப்படிலாம் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு பயிற்சி. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த சாப்பாடு செமையாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, செம டேஸ்ட்டு, வேறு லெவல். வேறு என்ன விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்க முடிச்சது? புதுசாக வந்து இந்த அசோலா வந்துட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி ஓகே, அதை நான் பண்ணலான்ட்டு இப்போ இது பண்ணியிருக்கேன்.
அப்புறம் அது இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பெரியோட பெட்டை கோழிகள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா எங்ககிட்டலாம் அப்படி கிடையாது, நான் பார்த்தது இல்லை, பெருசாக இருக்குது. 3.5 கிலோன்னு சொல்லுவீங்க, ஆனால் நான் இப்போ நேரில் பார்த்தேன், கண்டிப்பாக 4 கிலோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவல் மாதிரியே இருக்குது. சின்ன குஞ்சுகள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. சரிங்க சார், நன்றிங்க. வேறு லெவலுங்க. நன்றி. தேங்க்ஸ். வணக்கம் சார். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமாக பயனாக இருந்ததுன்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா எங்களுக்கு இதுதான் முதல் பயிற்சி வகுப்பு, ஸோ அதை பற்றி ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. இல்லை, பயிற்சி வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நல்லா கோச்சிங் பண்ணீங்க. எனக்கு டவுட்ஸ் நிறையா இருந்தது, பட் நான் கேட்காமையே நீங்கள் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டீங்க. நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. நன்றிங்கண்ணா. நன்றி. சார் வணக்கங்க. வணக்கம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பயனாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது எங்களுடைய முதல் பயிற்சி வகுப்பு, சரி, அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கொடுங்க. என் பேர் கோகுல், நான் ஈரோடு பள்ளிபாளையத்துலேருந்து வரேன். பயிற்சி வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாத்தோட சந்தேகங்களையும் தீர்த்து வச்சிட்டிங்க. ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருந்தது. நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை பற்றிய எல்லா தகவலும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ போய் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் மிச்சம். சாப்பாடு அருமையாக இருந்தது. சரிங்க சார், நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு இந்த பயிற்சி வகுப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் பெருமாநூலேருந்து வர்றேங்க. என்னோட பெரியசாமி வந்து நான் வந்து இயற்கை வழியிலேயே வந்துட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய டைம் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம எப்படி கரெக்டாக அந்த லசோட்டா ஆர்டிவிகே எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் டவுட் இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ப்ரோ. நன்றி. சரிங்கண்ணா. ஆனால் எங்கேருந்து வர்றீங்க? இப்போ அந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முழு தகவல் சொல்லுங்கண்ணா. ஓகே, நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என் பேர் பாலமுருகன், நேட்டிவ் வந்து நாமக்கல். சரிங்கண்ணா. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நான் முதல்ல வீடியோலாம் பார்த்துட்டு சும்மா கற்றுக்கலாம் என்ன என்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கும் விவசாயத்துக்கும் வந்து ரொம்ப தூரம், எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ்ஸு. எனக்கு முதல்ல இந்த விலங்குகளோடலாம் இருந்து எனக்கு பழக்கமே கிடையாது. பெட் அனிமல்ஸ், நாய், ஒரு நாய் கூட வளர்த்தது கிடையாது. அதனால் வந்து என்ன எதுவும் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் கிளாஸஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எல்லா சந்தேகத்துக்கும், அதாவது வந்த என்ன வந்ததுலேயே எனக்கு மட்டும்தான் கம்மியாக தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாருமே வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே நீங்கள் சொன்ன தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சகோ, இன்றைக்கி வந்து பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்கிற தகவலையும் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வேலை செய்கிறது வந்து பெங்களூருங்க, சொந்த ஊர் அரக்கோணம், திருத்தணி பக்கத்தில். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பித்தது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு குழந்தைங்களுக்கு வந்து முக்கால்வாசி வெளியில் கிடைக்கிறது எதுவுமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையா அப்படின்றது கிடையாது. அதனால் சரி, நம்மளாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சத்துள்ள இதுவாக கொடுக்கலாம், உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த டாக்டர் எல்லாருமே முட்டை சாப்பிடும் டெய்லின்றாங்க. அதுக்காக வந்து வளர்க்க ஆரம்பித்தது தான் வீட்டில். அது வந்து சரி வளர்க்கலான் போது ஒரு நல்ல ப்ரீடாக வேணும்னு சொல்லி கடக்நாட் ஆரம்பித்தேன். நான் கடக்நாட் கோழி தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, கறிக்கு எல்லாத்துக்குமே வந்து அது நல்ல சத்து, அதே மாதிரி நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னாங்கன்னதுனால அதை வந்து வளர்க்க ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன, சரி நம்ம சாப்பிட்றோம், இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பித்து ஒரு பண்ணலாம், ஏதாவது ஒரு பண்ண மாதிரி வச்சு பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இடம் இருக்குது எங்களுக்கு, அது எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து நான் இந்த எல்லாம் யூடியூப்பில் எல்லா வீடியோஸும் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தது. பார்க்க ஆரம்பித்ததில் சரி உங்களதில் வந்து எல்லாமே ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், அதே மாதிரி வேறு சில இது இல்லாமல் பார்த்துட்ருந்தேன். அந்த மாதிரி கிளாஸ்ன்னு சொன்னோன்னே சரி நேரில் போயிட்டு ஒரு பண்ணையை பார்த்துட்டு அந்த கோழிங்களை நேரில் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா வரும்ன்றதுக்காக நான் இங்கே கிளம்பி வந்தேன். நான் பயனுள்ளாக இருந்ததுங்களா? ஆ, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இருந்த சில டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிங்கனாச்சு. மேற்கொண்டு நம்ம வளர்க்க ஆரம்பிக்கும் போது ப்ராக்டிக்கலாக அந்த என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கலையே தான், அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். சரிங்க, நன்றிங்க. நன்றி.